சில பேருக்கு ஒரு டம்பல் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ண சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா டம்பலோட சேர்த்து அப்படி மூக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, காலை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க உள்ள எபிலிட்டி இருக்குது, பட் ஸ்டில் அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ரிலாக்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில பேர் பண்ணிட்டு இருந்த ஒரு சிங்கிள் டம்பிள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி கொண்டு வந்துட்டு அப்புறமா அதை கைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டாங்க, இப்படியே கொண்டு போவாங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா பழைய விழுந்துடும்ல, ஸோ இதுவும் கேட்க மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஷூ லேஸ் அவுந்துடும், அதோட செஞ்சுட்டு அதுல இருந்து ட்ரெட்மில் ஓடிட்டு இருப்பாங்க, ஷூ லேஸ் அவுந்துருக்கும், ஸ்டாப் பண்ணிட்டு ஷூ லேஸை கட்டிட்டு ஓடுங்கன்னா இன்னும் ஒரு 200 meters தான் அப்படின்னு ஒரு தைரியமாக ஓடிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தா அழுதுட்டு இருப்பாங்க ஜிம்ல, என்னன்னு பார்த்தா எனக்கு வெயிட்டே குறையல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க பாடி கம்போசிஷன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா நல்ல சேஞ்ச் நடந்திருக்கும். அவங்ககிட்ட சொல்லுவோம், உங்க உடம்புல நல்ல மாற்றம் நடந்திருக்கு, ஃபேட் கம்மியாக இருக்குது, மசில் மாஸ் கொஞ்சம் கூடியிருக்கு, போன் மாஸ் கொஞ்சம் கூடியிருக்கு, இதை வச்சு நீங்கள் நல்லா ஃபேட் பர்னிங் பண்ணி அழகாக நீங்கள் இன்னும் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னால் இதெல்லாம் யார் என்ன கேட்க போகிறாங்க, என் வெயிட் என்னன்னு தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.